கான்ஸ்டன்ட் டார்க் ஆக்டிங் ஆன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் வீல் சேஞ்சஸ் இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் ஃப்ரம் ஏ டு ஃபோர் ஏ இன் ஃபோர் செகண்ட் தி மேக்னடியூட் ஆஃப் தி டார்க் இஸ் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க கான்ஸ்டன்ட் டார்க் ஆக்டிங் ஆன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் வீல் ஒரு கான்ஸ்டண்ட டார்க் யூனிஃபார்ம் சர்க்குலர் வீலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி ஆக்ட் ஆகிறதுனால அதோடைய இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் அதோடைய ஆங்குலர் மொமெண்டம் ஏல இருந்து ஃபோர் ஏ அப்படிங்கிற வரைக்கும் சேஞ்ச் ஆகுது இன் ஃபோர் செகண்ட் நாலு செகண்ட்ல இது சேஞ்ச் ஆகுது தி மேக்னிடியூட் ஆஃப் தி டார்க் இஸ் ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டார்க்கோடைய மேக்னிடியூட் என்ன இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் ஸோ டார்க் ஈக்குவல் டு இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் டார்க் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் Change in angular momentum மொமெண்டம் by பை in time. டைம் so, ஸோ in angular momentum, angular momentum மொமெண்டம் எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆகுது ஃபோர் ஏலேருந்து சாரி ஏலேருந்து ஃபோர் ஏக்கு சேஞ்ச் ஆகுது அப்போது சேஞ்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர் ஏ மைனஸ் ஏ இது எந்த செகண்டில் ஃபோர் செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகுது டைம் ஸோ இருந்து ஃபோர் செகண்டுக்கு சேஞ்ச் ஆகும் அப்போ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ இங்கே ஆங்கில மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு டிவைட் பை டைமில் இருக்கக்கூடிய டிஃபரென்ஸு ஸோ இங்கே ஃபோர் ஏலேருந்து ஒரு ஏ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ ஏ ஆன்சர்ஸ் கிடைக்கும் இங்கே ஃபோர் ஃபோர் மைனஸ் ஜீரோ ஃபோர் ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் த்ரீ ஏ டிவைட் பை ஃபோர் ஸோ த்ரீ பை ஃபோர் ஏ ஸோ இதுதான் ஆன்சரு இந்த ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது பியில் ஏன்றிருக்கு சியில் ஃபோர் ஏ இருக்குது டீல டுவெல் ஏ இருக்குது ஸோ நம்மளுடைய ஆன்சர் எங்கே இருக்குது இந்த த்ரீ பை ஃபோர் ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது